எல்லாருக்கும் வணக்கம். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி இல்லை, இந்த படம் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப முக்கியமான படம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த படம் நிறையா கொடுத்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு நன்றியை சொல்லியிருந்தேன், எல்லாம் ஃப்ளோவில் மறந்துடும். எஸ்கே ப்ரொடக்ஷனுக்கும் சிவகார்த்திகேயன் பிரதருக்கும் ரொம்ப நன்றி. எப்போ ஒரு சாதாரண ஒரு 10 ரூபாய்க்கு தண்ணி பாட்டில் வாங்கினா கூட என்ன லேபிள் விட்டுருக்குன்னு பார்ப்போம். அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மேலே விட்டுருக்கிற லேபிள் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் எஸ்கே ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆகிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, எங்கள் டீமுக்கு நான் நம்புகிறேன். இந்த படம் எனக்கு என்னோடய வாழ்க்கையிலே ரொம்ப நெருக்கமான நிறைய விஷயங்களை வந்து தச்சு விட்டுருச்சு. நான் தான் ஃபஸ்ட் டைம் அவர் கமலக்கண்ணன் சார் அவருக்கும் நன்றி சொல்லிடுறேன். அப்புறம் நன்றி சொல்ல வந்துருப்பேன். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி ஐயா. ஒரு நாள் ஒரு காஃபி ஷாப்பில் அந்த கோவிடுக்கு அப்புறமா மீட் பண்ணலாம், ஒரு கதை ஒன்று இருக்குது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு முன்னாடி அவர் எங்கள் ஷெட்டில் ஆடும்போது பார்ப்போம், அவ்வளோதான். அப்போ அந்த கதை சொன்னோன்னே எனக்கு இது பயங்கரமாக உள்ளுக்குள்ளே எதோ ஒன்று நம்மளை வச்சு தச்சிக்கிட்டே இருக்குது, என்னை உள்ளே சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்குது. அதில் ஒரு இன்சிடெண்ட் இருக்குது, நான் அது பின்னாடி வரும்போது சொல்கிறேன். அப்புறம் இதுலேருந்து குரங்குப்படல் வந்து கோவா ஃபெஸ்டிவலில் வந்து ஸ்க்ரீனில் செலக்ட் ஆகி அங்கே வந்து ஸ்க்ரீன் பண்ணப்போ ஒரு பயங்கரமான அப்ரிசியேஷன் கிடச்சி, அப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட்டு, அது மறக்க முடியாது. நம்ம ஊரில் தான் வந்து இப்படி பேசியிருக்கோம்னா, நான் அங்கே நமக்கு வந்து வட இந்தியா, அவங்களுக்கு வந்து தென்னிந்தியா, அப்படி தான் இருக்குது தனித்தனியாக. இப்போ நம்ம வடக்குனாவே இந்தின்னு தான் நினச்சிட்ருக்கோம். அப்போ நாங்கள் ஒரு 5 பேர் அந்த ப்ரெஸ் கிளப்லேருந்து எல்லோரும் உட்காந்துருக்கும்போது, ஒன்று ஹிந்தியில் பேசுங்கன்னா இங்கிலீஷில் பேசுங்கன்னு சொல்லி அங்கே அந்த விரிவுரையாளர் எப்படி சொல்கிறது தெரியல, அவங்க வந்து சொல்கிறாங்க, ஹோஸ்ட் பண்ணுறவங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, ரெண்டுலேயுமே பேச மாட்டேன், நான் மராத்தியில் தான் பேசுவேன்றார். இப்படி சொல்லுவீங்களா அப்படின்ட்டு, அவர் உண்மையிலே கிடச்சியில் அவரோட படத்தை பற்றி மராத்தியில் தான் பேசினார். அதுக்கப்புறம் நான் தப்பிச்சுக்கிட்டேன், ஓகே நமக்கு ரெண்டுமே வராது, அப்போ நான் தமிழில் தான் பேசுவேன். நான் சொன்ன எல்லோரும் அவங்கள கைத்திட்டாங்க. ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம தான் வடக்கு தெற்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த ஒரு தனியாக அவங்களுக்கு இருக்கிற மொழி மேலே அவங்களுக்கு ஒரு அந்த பிடிப்பு இருக்க தான் செய்யுது. ஸோ அதை நான் அங்கே பார்த்தேன். அப்புறம் ரெட் கார்பெட்டில் நடந்து போகும்போது, இது முடிஞ்சோடனே திருப்பி அடுத்த டீம் வந்து கிடா வந்தது. நான் அப்படி போனேன், இல்லை இல்லை உங்களுக்கு முடிஞ்சிச்சு போங்க நீங்கள், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அந்த அவங்க அந்த ஹோஸ்ட் சொன்னாங்க, இல்லை நான் இந்த படத்துலேயும் நடிச்சிருக்கேன் அப்படி. அங்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அந்த ஜூரிஸ்லாம் கூப்பிட்டு பாராட்டினாங்க, அதாவது நல்ல படங்களாக தேர்ந்தெடுத்துக்கீங்க அப்படின்னு. ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால், நானாக இதை தேடி இது இப்படி எனக்கு இப்படி பிடிக்கணும், அந்த இடத்துல இப்படி ஒரு பண்ணி இப்படி காட்டிடணும் அப்படிலாம் நான் பண்ணல. யதார்த்தமாக அவங்க என்னை கூப்பிட்டு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் இந்த இடத்துல வெங்கட் நன்றி சொல்லிக்கிறேன், கிடா டைரக்டருக்கும். அது மறக்க முடியாத மொமெண்ட்ஸ். அப்புறம் இதுக்குள்ளே இந்த படத்துக்குள்ளே நிறைய இடம் வந்து என்னையும் எங்கள் அப்பாவையும் வந்து கோர்த்துச்சு. எங்கள் அப்பா வந்து ஒரு கொத்தனார், அவர் வந்து ஒரு அவரோட சம்பளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் வச்சு ஒரு பழைய சைக்கிள் வாங்கி தான் ரெடி பண்ணார். இந்த படத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு சைக்கிள் கடையில் ரொம்ப நாளாக ரிப்பேர் பார்க்காம கிடந்து போன ஒரு சைக்கிளை 150 ரூபா நினைக்கிறாரு, அந்த காசுக்கு வாங்கி தான் அதை ரெடி பண்ணி. அப்போ ஒரு 50 ரூபா என்னமா செலவாச்சு, அதை ரெடி பண்ணி அதில் தான் நாங்கள் சைக்கிள் கற்றுக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி வாடகை சைக்கிள், அதுக்கப்புறம் தான் வாடகை சைக்கிள் எடுத்தோம். வாடகை சைக்கிள் ஓட்ட தெரியலன்னா கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா கீழே போட்டு உடச்சிரோன்ட்டு. இந்த சைக்கிளில் பழகிட்டு அதுக்கப்புறம் வாடகை சைக்கிள் எடுத்துலாம் ஓட்டினோம். அது இல்லாமல் நிறைய அனுபவம் வந்து எங்களுக்குள்ளே இந்த கதைக்குள்ளே என்னை வந்து கோர்த்து தச்சிச்சு. அதில் இன்னும் மறக்க முடியாத ஒன்று வந்து, நான் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சீன் சொல்லாமான்னு தெரியல, ஓகே சொல்கிறேன். அந்த பையனை அக்கா வீட்டிலேருந்து கூப்பிட்டு வரும்போது, அந்த பொண்ணு வீட்டிலேருந்து அந்த பையனை வந்து கூப்பிட்டு வரும்போது ஒரு குச்சி அப்படி உடச்சிட்டு அடித்து தரத்துகிற மாதிரி ஒன்று இருக்கும். இது வந்து எனக்கு நடந்தது. அப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு காசு கொடுக்கறதா தான், டெய்லி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 10 காசு கொடுப்பாங்க எங்கள் வீட்டில், அது ஏதாவது வாங்கிக்கிறதுக்கு. அந்த மாதிரி நானும் என்னென்ன, ஏன்னா எனக்கு இப்போது நான் 1வது 2வது படிக்கிறேன், அப்போ எனக்கு வந்து தனியாக ஸ்கூலுக்கு போக முடியாது. ஏன்னா எங்கள் ஊர்லேருந்து பழங்கோட்டைன்னு ஒரு இன்னொரு ஊருக்கு போனோம் ஸ்கூலுக்கு, எங்கள் ஊரில் ஸ்கூல் கிடையாது. அப்போ நடந்து போன ஒரு கம்மா எல்லாம் கிராஸ் பண்ணி கம்மா கரை ஒரு மலம் போனால் தனியாக போகிறதுக்கு பயமாக இருக்குன்ட்டு, இப்போ எங்கள் அண்ணனோட துணையோடு தான் நான் வந்து அந்த ஸ்கூலுக்கு போய் ஆகணும். இது வந்து வேறு வழியே இல்லை. இப்போ என்னென்னா, அன்றைக்கி வந்து எங்கள் அப்பா வந்து காசு கொடுக்கல, இல்லை சில்லறை இல்லை, இப்போ இன்றைக்கி ஒரு நாளைக்கு போங்க நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டார். இப்போது இவர் வந்து, நீ போய் அந்த 2 10 காசையும் வாங்கிட்டு வந்தால் உன்னை கூட்டிகிட்டு போவேன், விட்டுட்டு போயிடுவான்றாரு. சரி, ஒரு வழியில் திருப்பி போய் எங்கள் அப்பாட்ட இந்த மாதிரி சொல்லிட்டான்ண, நீ அந்த 10 காசு 2 பேரும் கொடுத்தா தான் நாங்கள் போவோம் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி நான் சொன்னோன்னே, அங்கேருந்து அந்த துண்டு, அந்த போட்டிருக்கிற துண்டு, அவர் எப்பயுமே துண்டு போட்டுப்பார் எங்கள் அப்பா. ஸோ அந்த துண்டு எடுத்துக்கிட்டு விரட்டினார். அப்படியே விரட்டும் போதே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் இருப்பாங்க, அங்கே பிடிச்ச ஓட்டம் ஸ்கூல் கேட்டு வரைக்கும் திரும்பி பார்க்காம ஓடினான். அப்போ ஒரு வந்து
அந்த ஓட்டுறதுக்கு காரணம் வந்து பின்னாடி வந்து துத்து செடின்னு ஒரு செடி இருக்கும், அந்த செடியை உடச்சி அந்த குச்சி எடுத்துகிட்டு வரட்டினார் பாருங்கள், அதில் அடித்த பயங்கரமாக வலிக்கும். ஆனால் அவர் அடிக்கல, எடுத்து உடச்ச உடனே பிடிச்ச ஓட்டம் தான், 3 கிலோமீட்டர் தாண்டி ஸ்கூல் கேட்டில் போய் தான் நின்னான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த படம் வந்து என்ன தச்சு வச்சிருச்சு உள்ளே. அப்படி தான் எங்கள் அப்பா வீட்டில் இருந்த ஒரு சின்ன சின்ன குணாதிசயங்கள்லாம் இதுலேயும் தெரிஞ்சுன கணக்கே. அப்புறமா பார்த்தா எங்கள் அப்பா எனக்கு ஒரு டீனேஜ்லாம் வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார், ஃப்ரெண்ட்னால் பயங்கர ஜாலியான ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அப்படியும் இவர் மாறிடுவார்னு நினைக்கிறேன், கடைசியில் அப்படி தான் மாறியிருப்பாருங்கிற சைக்கிள் கற்றுக் கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப முக்கியமான படம், ஒரு கோரிக்கையாகவே நான் வைக்கிறேன், இந்த படத்தை நீங்கள் எல்லோருக்கும் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சேர்த்துருவீங்க, அது உங்கள் கடமையாக எடுத்துக்குவீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும். டைரக்டர் சார், இந்த படத்தை சிவகார்த்திகேயன் வந்து எப்படி வந்து வாங்கினார், என்ன மூமெண்டு, படம் ஃபுல்லாக பார்த்தாரா இல்லை ஏதாவது குறிப்பிட்ட சீன் இருந்ததா, அங்கே எந்த இதை பார்த்து வாங்கினார் படம்? அவர் முழு படம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சது, மொமெண்ட்னு எப்படி சொல்கிறது, எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி பிடிச்சது, நிறையா ரொம்ப அவருக்கு கனெக்டடாக இருந்தது, அதுதான் காரணம். இந்த எஸ்கே ப்ரொடக்ஷன் உள்ளே வந்த பிறகு உங்கள் பணநிலை மனநிலை எப்படி மாறினதா, எப்படி இருந்தது? பணநிலை மனநிலையா? ஏன், நான் ஒரு சாதாரண டைரக்டரு, இவ்வளோ டெக்னிக்கலெல்லாம் கேட்டிங்கன்னா புரியல எனக்கு. மனநிலையாக சந்தோஷமாக இருக்குதுங்க, ஒரு படத்தை எடுக்கிறோம், அந்த படம் வந்து பரவலாக போய் எல்லாத்துக்கும் பார்த்துருவாங்க. ஏன்னா பெரிய சிக்கல் என்னென்னா, இப்போ மதுபான கடையில் என்னோடய அனுபவம், படம் நல்லா இருக்குது ஆனால் எங்கே போய் பார்க்குறதுன்னு தெரியலன்னு கேட்டுருந்தாங்க. இந்த படத்தை பார்த்துருவாங்க, அப்புறம் நல்லாயிருக்கு நல்லா இல்லைங்கிறது அவங்க சொல்லலாம். பார்க்காமையே யார் பாராட்டினாலும் அது வருத்தமாக தான் இருக்குது, திட்டினாலும் வருத்தமாக தான் இருக்குது. அதனால் இந்த தடவை எல்லோரும் பார்த்துருவாங்க, அதனால் அந்த வகையில் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன். எல்லோரும் பார்த்துட்டா பணநிலை நல்லா இருங்கய்யா. சார், டைரக்டர் சார், அதே மாதிரி இப்போ உள்ள பசங்களாம் இங்கே யாரோ பேசுகிறப்ப சொன்னாங்க, இந்த சைடில் 2 வீல் வச்ச சைக்கிளில் போகிற பசங்களாக இருக்காங்க, குரங்கு படலுங்கிற டைட்டில் இப்போ நம்மளை மாதிரி ஒரு 35-40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு நல்லாவே பிடிக்கும். எனக்கும் படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம பசங்க இந்த படத்தை பார்க்குறது எந்த அளவுக்கு இருக்கும், இப்போ நம்ம தான் கூப்பிட்டு போக போகிறோம், அது வேறு விஷயம். ஆனால் வேறு ஏதாவது டைட்டில் இருந்தால் இன்னும் அவங்கள ரீச் பண்ணியிருக்குமே அப்படிங்கிறது கேள்வி. ஐயா, இது வந்து நம்மெல்லாம் நம்ம பசங்கிட்ட சொல்கிறதுக்காகவே எடுக்கப்பட்ட படம் தான். நான் எப்படி சைக்கிள் ஓட்டினேன்னு இப்போ நமக்கு என்னென்னா, நம்ம பசங்களுக்கு எது சொன்னாலும் அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அது வந்து நான் இந்த ப்ரொடக்ஷன்லேயே ஷூட்டிங்லேயே பார்த்தேன். இப்போ படத்துலேயே ரொம்ப கஷ்டமாக இருந்த விஷயம் வந்து எல்லாம் கேட்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு. இந்த 5 பேருக்கு அந்த காலகட்டத்தை புரிய வைக்கிறதா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கு நான் ஒரு டூல் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்து நாங்கள்லாம் எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா, நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டோம் தெரியுமான்னு சும்மா வாயில் சொல்லாமல் இந்த படத்தை காமிச்சிங்கன்னு வச்சுங்க, ஓஹோ நல்ல வேலை அந்த வருஷம் அப்போல்லாம் நம்ம இல்லை அப்படின்னு அவங்க நினச்சிப்பாங்க. நம்மளை வந்து சந்தோஷமாக பார்ப்பாங்க, பரவாயில்ல இதெல்லாம் தாண்டி வந்து நம்மளை இவ்வளோ நல்லா வச்சுருக்குறாங்கன்றது. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதே மாதிரி நம்ம ராசி அழகப்பன் அவர் வந்து 2-3 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அதை விட அந்த கதை இந்த படம் வெற்றி பெற்றிருக்குது. என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், அவர்கிட்டயே சொல்லிட்டாத. ஆனால் அவர் மேடையில் பேசுகிறப்போ, என் பையன் இப்போ நியூயார்க்கில் இருக்கான் ஆனால் நான் இன்னமும் வறுமையில் இருக்கேன் அப்படின்னாரு. இப்போ சிவகார்த்திகேயன் படத்துக்குள்ளார வந்திருக்கிறாரு, 5000 அப்போவே ஆனந்த விடனில் வாங்கினதாக சொன்னார், நீங்கள் இன்னும் சன்மானங்கள் இதெல்லாம் என்ன? ஏன்னா சிவகார்த்திகேயன் வேறு இப்போ வந்திருக்கிறார் இல்லையா ஐயா, அவர் சைக்கிள் வாங்கி கொடுக்குறப்போ வறுமையில் இருந்தாருங்க, இப்போவும் வறுமையில் வருமான்னு சொன்னார். அவர் அமெரிக்காவில் பையனை வச்சுட்டு அவர் அங்கே வறுமையில் அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். ஓகே. ஆக்சுவலாக அந்த கதையை வந்து கேட்டிருந்தான்னு வச்சிங்களேன், செகண்ட் ஆஃப் இருக்கு இல்லைங்களா, அந்த கதை அங்கேயே முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ட்ராவல் இருக்குல்ல, அந்த இதுக்கு வந்து அவன் தெரியாமல் இருக்கிறது தான் கரெக்டாக இருந்தது. அதனால தான் இல்லை அவனுக்கு ஏன் அவர் சைக்கிள் ஓட்டல, அவருக்கு அதில் பயம் இருக்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அவர்கிட்ட நீ ஒழுங்கானு கேட்கறதுக்கான நியாயமே இல்லாமல் போயிடுது இல்லைங்களா. டைரக்ட் சார், இல்லை நம்ம வந்து நம்ம அப்பாவை பற்றி எல்லாம் எப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம அப்பா ஆகிறப்ப தான். ஸோ வந்து அதனால தான் கிளைமேக்ஸில் வந்து பையன் தூங்கிட்டு இருக்கிறப்ப அவர் சைக்கிள் வாங்கிட்டு இருக்காரு, அவன் கனவில் நினச்சிட்ருக்கிறான் சைக்கிளை, பொம்மை சைக்கிள் வச்சுக்கிட்டு அவர் நிஜத்தில் வாங்கிட்டுறாரு. இதுதான் எல்லா அப்பாவும் பசங்களுக்கு செய்கிறாங்க, அதனால தான் அந்த ட்ராவல் அப்படி வந்திருக்குது ஸ்கிரிப்டில். அப்படி தான் நான் கன்சியூவ் பண்ணிக்கிட்டேன் படத்தை. டைரக்ட் சார், இங்கே சார் படம் வந்து யதார்த்தமாக இன்றைக்கி காலகட்டங்களில் எல்லாருமே பசங்க பார்க்கக்கூடிய படமாக எடுத்திருக்கீங்க, பட் ஆனால் இது மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் ரீச் பண்ண போகிறீங்க? ஏன்னா இதே 3 அரண்மனை 4 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கும் அதிகமான மக்கள் அதில் வந்து நட்சத்திர பட்டாளங்களாக உள்ளே வரதுனால நீங்கள் எப்படி இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க போகிறீங்க?
எப்படி உள்ளே வருவாங்க? ஏன்னா இன்றைக்கி படம் பார்க்கறதுக்கு ஒரு விஜய் அஜித் அந்த மாதிரி இருந்தால் தான் உள்ளே வருவோம் அப்படின்ற இதுதான் சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ரீ ரிலீஸ் படங்கள் தான் இன்றைக்கி ஓடிட்டுருக்கு, தெரியும். இதை எப்படி நீங்கள் ரீச் பண்ணலாம்? ஐயா, மஞ்சுமோல் பாய்ஸில் யாருங்க நடித்தாங்க? பிரேமலு நமக்கு யார் தெரியும்? காந்தாரா வந்தப்போ நமக்கு யாரை தெரியும்? அரண்மனை 4 வெற்றி பெற வாழ்த்துக்கள்ங்க. பெரிய மரங்கள் இருக்கிற இடத்துல சிறு செடிகளும் சின்ன சின்ன பூச்செடிகளும் இருக்க தான் செய்யும். நான் வந்து அந்த மாதிரி பூச்செடி மாதிரி வந்திருக்கோம் கண்டிப்பாக. நீங்கள்லாம் இருக்கிற நம்பிக்கையில் தான் வந்திருக்கிறோம். கரெக்டாக சொல்லணும்னா ஆமாம் ஆமாம். நன்றி நன்றி. இல்லை பிடிக்கிறது கஷ்டமானலாம் இல்லை, எனக்கு ஷூட்டிங் இல்லாத டைமில் மீடியா சந்திச்சிட யாரும் இன்டர்வியூ கொடுத்துட்டு தான் இருக்கேன். இல்லை நான் அதனால தான் இல்லை போனவங்க சொல்லியிருக்கு இன்டர்வியூ கொடுத்தீங்களே நீங்கள். இல்லை இல்லை அதான் ஐயா கிட்ட சொல்லிட்டு நான் அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு கண்டிப்பாக நான் வரேன், ரொம்ப நாள் ஆச்சு எல்லோரும் மீட் பண்ணிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஹீரோ இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இதில் என்ன ஹீரோ மாதிரியாக தெரியுது என்ன பார்த்தா? ஐயோ அப்படிலாம் இல்லை, இது அந்த கதாபாத்திரம் என்ன சொல்லுதோ டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை பண்ணுறது தான். அந்த அந்த கதாபாத்திரோட அந்த அந்த நீளம் அளவு இருக்கு இல்லையா, அது ஒருவேளை பெருசாக இருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு அந்த ஸ்டார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ரொம்ப நன்றி. லாஸ்ட் க்வெஸ்சன் பிரம்மா சார், நீங்கள் தமிழ் சினிமாவில் குழந்தைகளுக்கான படமே வரதில்லை, நம்ம வேறு மாதிரி எடுக்கும் அப்படிங்காங்க. நம்ம தமிழில் வந்து ரொம்ப கொண்டாடுற படம் வந்து அஞ்சலி, அது உங்கள் பார்வையில் குழந்தைகளுக்கான படமா இல்லையா? இல்லையா சார். என்ன காரணம் சொல்லுங்க? அது குழந்தைங்களுக்கான படம்னு சொல்ல முடியாது, குழந்தைங்களை பத்தின படம், குழந்தைங்களை பற்றின படம். நம்ம அடல்ட்ஸாகவும் நிறைய பேர் என்ஜாய் பண்ணாங்க. அதில் என்னென்னா நிறைய குழந்தைகள் இருந்தால் தான் அந்த குழந்தைங்களோட குழந்தைங்களாக பார்த்து என்ஜாய் பண்ணுறது. நிறைய குழந்தைகளாக நம்ம இருந்தோம் அப்போ அந்த டைமில், அப்போ போய் பார்த்தோம். ஆனால் குழந்தைகள் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கான படங்கள் ஏகப்பட்ட படங்கள் இருக்குது, அதாவது தமிழில் இல்லாத மற்ற மொழிகளில். இப்போ நீங்கள் அனிமேஷன் மூவிஸாக மட்டும் இல்லாமல் ரியல் கேரக்டர்ஸை வச்சு நடிக்கக்கூடிய படங்கள்லாம் ரொம்ப நிறைய நல்ல நல்ல படங்கள் இருக்குது. லிட்டில் மிஸ் சன்ஷைன் ஒரு ஃபிலிம் இருக்குது, அதாவது நீ எதுவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய தகுதி என்னவாக இருந்தாலும் சரி, பார்ட்டிசிபேஷன் முக்கியன்றதை பற்றின ஒரு படம் அது. ஸோ இது மாதிரி நிறைய படங்கள் மற்ற மொழிகளில் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது, நம்ம மொழிகளையும் வரணும் அப்படிங்கிறத நோக்கம். அதனால் இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. குழந்தைகளுக்கான படம்னு ஒன்று இருக்குது, குழந்தைகளை பற்றிய படங்கள்னு ஒன்று இருக்குது. அதனால் நம்ம குழந்தைகளுக்கான படங்கள் நம்ம நிறைய கொடுக்குது. இன்னும் சொல்லப்போகலாம், அது ஒரு தேவையாக இருக்கிறது மட்டும் இல்லை, கமர்ஷியலாக அதுக்கான ஒரு பெரிய பொட்டன்ஷியலும் இருக்குது. அதை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா குழந்தைங்க அவ்வளோ பெரிய மார்க்கெட்டு இந்த ப்ராடக்ட்டுங்க இல்லை, எல்லா ப்ராடக்ட்டுக்கும் அப்படி ஒரு கமாடிட்டியாக பார்த்தாலுமே கூட அதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. அந்த வகையிலே நம்ம நிறைய குழந்தைங்களுக்கான படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ரொம்ப நன்றி டேரக்டர் சார். அது கொங்கு தமிழ இந்த படத்துக்கு, ஏன்னா ராசி அழப்பன் கதையில் கொங்கு தமிழாக எனக்கு தெரியல, ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அந்த எச்சா எச்சாங்கிறது அது எச்சு எக்ஸ்ட்ராங்கிற மீனிங் புரியாது. இப்போ நாங்கள் படித்தா எனக்கு கொஞ்சம் புரியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருந்திருந்தால் இன்னும் நல்லா ரீச் ஆகுமே. ஆனால் கொங்கு தமிழ் பிரமாதமாக இருக்குது, அந்த நெசவு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன் அந்த இடத்த தேர்ந்தெடுத்தீங்க? கதைக்கலாம் தான் அது. நான் பிறந்து வளர்ந்த ஏரியா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதை நீங்கள் ஏற்கனவே ரசிச்சு இருந்ததுனால அது ஒர்க் ஆகும்னு சொல்லி தான் எடுத்தாங்க. இல்லை பொதுவாகவே நான் அது ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் இல்லை, பாக்யராஜ் சார் படத்தில் வந்ததே ரெஃபரன்ஸ் தான். ரியலிஸ்டிக்காக நம்ம ஊர்களில் எல்லோரும் பெரும்பான்மையானவர்கள் மிலிட்ரியிலேருந்து வந்தவங்க நிறைய கிராமங்களில் வந்து சைக்கிள் கடை வச்சுருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த காலகட்டத்துக்கான தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா, அதுக்கான டெக்னாலஜியை மிலிட்ரியில் இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு அது ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. அமெரிக்கன் ஆர்மியிலேருந்து நம்ம இந்தியன் ஆர்மி வரைக்கும் மிலிட்ரியில் இருந்தவங்களுக்கு சைக்கிளை ரிப்பேர் பண்ணுறதுக்கு, சைக்கிளை கனெக்ட் பண்ணுறதுக்கு, லாக் பண்ணுறதுக்கு, அவசரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கான ட்ரைனிங்கை வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி டைம்லேருந்து கொடுத்தாங்க. அதனால் ரிட்டையர் ஆகி வந்த மிலிட்ரிமேன் நிறையா பேர் ஊரில் வந்து சைக்கிள் கடை தான் வச்சுருந்தாங்க. அதோட ரெஃபரன்ஸை தான் பாக்யராஜ் சார் படத்தில் யூஸ் பண்ணியிருந்தார். இந்த படம் 80s படங்கிறதுனால அதே லெவலில் வந்திருக்கு. நம்ம சினிமாவிலேருந்து பார்த்ததுனால சினிமாவே ரெஃபரன்ஸாக இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.